ஓம் அகதீஷாய நமஹ. ஓம் அகதீஷாய நமஹ. ஓம் அகதீஷாய நமஹ. அடுத்து தலைவனுக்கு மார்புல என்ன இருக்குன்னா, எம்போடு கொம்போடாமை இவை மாறு விளங்கினார். அவன் மாலை என்னையா இது நெஞ்ச இது மார்புளை தெளித்திருக்கான். திருமார்புல என்னையா இருக்குன்னா, எலும்பு பன்றிக்கோடு, பன்றிக்கோடுனா அந்த மூக்கு இப்படி இருக்கும், காட்டு பண்டிகை இப்படி இருக்கும், கன்றி பன்றிக்கோடு ஆமை ஓடு. ஏன்னா அலங்கார பொருளாக இது, என்ன முத்தாரமாக இதுன்னா இல்லையே. அவனை சுடுகாட்டு சுட்டுக்கின்றவன் அவர்களே ஞானிகளையே திரு மாணிக்க வாசக திருஞான சம்பந்தரே அடிக்கடி சுடுகாட்டுக்கு போவார். அங்கே இருக்க எலும்பு கூட பார்ப்பார். அது எலும்பு கூட எதுக்கு பார்க்கனா, நிலைமை வரும், மரணம் வரும், ஒரு அச்சத்தை உண்டு பண்ணுறதுக்கு, மனசுக்கு ஒரு பயத்தை உண்டு பண்ணும். ஏ எறும்பு சாவு வரும் சாவுறா, எம்போடு கொம்போடாமே பன்றி கொம்பு மார்பிள். சிவபெருமானுடைய மார்பிள் தெளித்திருப்பது, திருமார்பிள் தெளித்திருப்பது எலும்பு மாலையாக கோத்திருக்கிறான். சிற்றெலும்பு பெரிய எலும்பாக இருக்கும். அதை வந்து சின்ன பிள்ளைங்க எலும்பு இருக்குது, பெரியவங்க எலும்பு இருக்குது. சின்னவர்களும் சாவுறார்கள், பெரியவர்களும் சாவுறாங்க. அர்த்தம் எம்போடு கொம்போடு ஆமை, ஆமை ஆமோடு. ஏன் ஆமோடு வச்சிருக்கேன்னா, பன்றி கோடி என்பது பன்றி கொம்பு, மும்மலத்தினுடைய வேகத்தை கொண்டு விட்டேன் என்று பொருள். அது மும்மலத்தினுடைய வேகத்தை கொண்டு விட்டேன். மும்மலம் அது பன்றி, அதை கொன்று அந்த கொம்பு எடுத்து விட்டேன்னா. ஏன் எலும்பு போட்டிருக்கேன்னா, சக்தியெல்லாம் போடிச்சு காத்தோடண்ணா. என்னை வஞ்சித்த சக்தி அந்த சத்து, சத்து தானே என்னை கொன்றது. சத்து தான் விஷமாக இருந்துச்சு, அதை கொன்று விட்டேன். அதுக்கு தான் எலும்பு. அப்போ அங்கே இது இல்லை, சத்து இல்லை. அப்போ காமதேகம் நீங்கி விட்டது. எம்போடு கொம்போடு ஆமை. அப்போ பண்டிகைக்கு மும்மலம் வந்து விட்டேன், சக்தி போய் விட்டது. உடம்புல இருக்க பெண்மையால் ஆணும் பெண்ணும் சேர்ந்து எடுத்த இந்த உடம்பு நச்சுத்தன்மை நீங்கி விட்டது. சக்தி போச்சு, சக்தி உடம்புல இருந்து சத்து போச்சு. நான் சத்து தானே ஏட்டிக்கிட்டே வந்தேன், நான் சாப்பிட்டுக்கிட்டே வந்தேன், சைவ உணவு சாப்பிட்டேன், சக்தி இருந்தது. கனல் ஏற 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 உடம்புல சக்தி எல்லாம் போய் இப்போ சிவத்தின் கூறாக நிற்கிறேன் நான். அது அப்போ அதுக்கு என்ன எடுத்துக்காட்டா, நான் சக்தி இழந்து சிவமாக இருக்கிறேன். அதான் எலும்பு, எலும்பு மாலை. பன்றிக்கோடு மும்மலத்தை வென்று விட்டேன். ஆமோடு எதுக்கு அண்ணா, பொறி உடனே வென்று விட்டேன். ஒருமையில் ஆமி போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எலுமையும் யாமா புடைத்த நான் வள்ளுவன். ஒரு ஜென்மத்தில், ஒரு தவத்தை மேற்கொண்ட ஜென்மத்தில் காமதேகம் நம்மை வஞ்சிக்கும், அதை வெல்லுதல். ஆமை என்ன செய்யும், ஆமை போயிட்டே இருக்கும். துன்பம் வந்தால் என்ன செய்யும், அந்த அஞ்சு உறுப்பும் உள்ளே இழுத்துக்கும், அந்த அஞ்சு உறுப்பும் உள்ளே இழுத்துக்கும். துன்பம் தானே அப்படியே பார்க்கும். நரி என்ன செய்யும், அப்படியே போவோம் மேலே, அதுக்கு கடினமான ஓடு இருக்கும். நரி பார்க்கும், பரட்டி பரட்டி பார்க்கும், அப்படியே அசையாமல் இருக்கும் அந்த ஆமையோட இயல்பு. சரி, யார் நம்ம எதிரி வந்து விட்டான், நாம் வந்து கைகால் நீட்டினாக்கா பிடிச்சி போடுவான் அப்படின்னு சொல்லி இழுத்துக்கும், அப்படியே கிடக்கும். அப்போ என்ன சொல்கிறாருங்க, பொறி புலன்கள் அதன் வழி செல்லாது தடுத்து விட்டேன். ஆமை ஓடு, ஆமை ஓடு இருக்கு. ஆமை ஓடுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னால், தன்னுடைய வழி மெய் வாய் கண் மூக்கு செவின்னு சொல்லப்பட்ட பொறி வழி செல்லாது என் வழிபடுத்தி விட்டேன். அதுக்கு தான் இந்த ஆமை ஓடு போட்டிருக்கேன். இதனை முத்தாரமாக இது புரிந்து கொள்ளுங்கள். தத்துவம் இது, எம்போடு கொம்போடாமை இவை மாறு விளங்க அடிக்கடி புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது எலும்பு காமதேகம் நீங்கி இதற்கு எடுத்துக்காட்டு, பன்றி கொம்பு மும்மலத்தை வந்ததுக்கு எடுத்துக்காட்டு, ஆமைவோடு பொறிவுடன் அதன் வழியை செல்லாது அடக்கி விட்டேன் என்பதற்கு அர்த்தம். எம்போடு கொம்போடாமை இவை மாறு விளங்க எரிதேறி ஏழையுடனே. ஏழை என்பதுக்கு பெரிய ரகசியம். தன்னிடம் ஒன்று இல்லை, எல்லாம் ஓடிவிட்டது. சத்தே இல்லை, சத்து தானே மூலதனா. ஒரு பெண்ணுக்கு ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சத்து தான் மூலதனம், எல்லாம் போச்சு. அவன் எருது ஏறி ஏழை உடனே, எருதுனாது காளை வாகனம், விடை ஏறும் விடை, விடைனா காளை வாகனம். அப்போ மூச்சுக்காற்று காளை வாகனம்னு பொருள். மூச்சுக்காற்று வசப்பட்டதினால் தேக மாசு நீங்கியது, சத்தி நீங்கியது. அப்போ என்ன சொல்கிறார், காளை வாகனத்தை வர்றார், காளை வாகனத்தை போகணும்,
கலைவாணத்தை மேலே போகணும். இவை மார்பலங்க இறுதியேறி ஏழை உடனே சக்தி இல்லாத ஒன்றும் இல்லை, எனக்கு மூலதனமே இல்லை. ஏன் ஏன் தொண்ணூறு வயசு கலைவன் என்ன செஞ்சான், பெண்களை பார்த்தா என்ன செய்வான், அங்கே ஒன்று டப்பா காலி. அதை இப்போ 70-80 வயசு கலைவன்லாம் பார்க்குறான், அது யார் கண்ணாடி பார்க்குறான் போஸ்டரில், அது யார் இது? ஓஹோ, அந்த பெண்ணு என்ன திருமணம் ஆகலை, உனக்கு நட்டான்னா திருமணம் ஆச்சு, அவளை உனக்கே நட்டான், அது யார் திருமணம் செஞ்சுக்கிட்டான், இன்னும் நினப்பு போதா அவனுக்கு, உன் நினப்பு போதான்னு உன்னை விடுமாது. ஆனால் சத்து இல்லை இதயத்தில், அந்த நெச்சித்தன்மை இருக்கு. கடைசி ஒல்ல உன்னை விடாது, 90 வயசானாலும் விடாது, 110 வயசானாலும் விடாது, காமத்தை வெல்லும் வரையில் உன்னை கொல்லாமல் விடாது. ஆக அதை அவனே செய்கிறான், அந்த சத்து போய்விட்டது, தேகத்தை என்னை வஞ்சித்த காமத்தை கொன்றுவிட்டேன், என்னை வஞ்சித்த காமத்தை கொன்றுவிட்டேன், ஆனால் இப்போ ஏழையாயிருக்கிறேன், தலைவன் என்னை நாடி வந்து விட்டான். எரிதேறி ஏழையுடனே தலைவன் என்ன செய்கிறான், பொன்பதி மத்த மாலை பொருள் சூடி வந்தன் உளமையே புகுந்தாதனால், அவன் என்ன செய்தான், கீழ் நோக்கி பாயக்கூடிய திரவப்பொருளை அமிதமாக மேல் நோக்கினவன் நான் விரும்பினேன், நான் அவனை பூஜை செய்திருக்கிறேன், பூஜை செய்ததால்தான் இந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்துள்ளது, நான் ஏழையாகிவிட்டேன். காலை வாகனத்தை வந்தான், அங்கே உமாதேவியும் சிவபெருமானும் வந்தார்கள். நான் முன்னே சொன்னேன், உமாதேவி என்பது சக்தியின் கூறு, உடம்புல ஒரு சத்து, சிவம் என்பது உடம்புல உள்ள வெப்பம், சத்து சித்து, சத்து சித்து ஆனந்தம் சொல்லுவான், அதை முறைப்படுத்தப்பட்டது. என்ன செய்கிறான், பொன்பொதி மத்த மாலை பொருள் சூடி வந்தன் உளமே புகுந்த அதனால் நான் உருகி தியானிசேன். அவன் எல்லத்தில் எழுந்துள்ளினான், அடியனது உள்ளத்தில் எழுந்துள்ளினான், இங்கே புகுந்தான் அவன், உள்ள என்ன செய்வான், உள்ள புகுந்துட்டான், உருகி தியானம் செய்ய 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 என் உள்ளத்தில் புகுந்து விட்டான், அடியன் உள்ளத்தில் புகுந்து விட்டான். மொத கவியில் வழக்கம் தரும்போது அடியார் அடியன் உள்ளத்தில் எழுந்துள்ளினான், இங்கே புகுந்து விட்டான், உள்ளே நுழைஞ்சிட்டான். உருகி தியானம் செய்தால் தான் வருவான், இல்லாட்டி பாவிக்குள்ள நுழைவானா, பாவிக்குள்ள நுழைவானா, நுழையவே மாட்டான். புண்ணியவானா இருந்து நுழைய யாராவது சொல்லித்தர வேண்டும், பெரியவர்களை திருவடியை பூஜை செய்யணும்னு சொன்னால் தான் வருவான்.